லே வந்து ஒரு சாதாரண ஒரு டவுனு, லேக்கு மேலே தான் இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து ஆஃப் ரோட் போகும்போது ஏதாவது வந்து பங்க்சரோ இல்லை வந்து டயர் பேட்ச் ஆயிடுச்சுன்னா இங்கே வந்து கடையே இல்லை. இவ்வளோ தூரம் நான் மேலே போனோம், இன்னும் மேலே போனோம், காரிக்கும் மேலே போனோம். இந்த மாதிரி கல்லூரிலாம் ஆஃப் ரோடு பண்ண வேண்டியிருக்கோம். அங்கே வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மி, வித் ஸ்னோ வித் ஆஃப் ரோடு, அதுதான் வந்து ரியல் அட்வென்ச்சரு. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யாகர் சார், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இதான் வந்து பேங்காங் லேக்கோட நாங்கள் தங்க இடம். ஸோ மணி நம்பர் இன்னும் 9 மணி, வெயில் அடிக்குது. வெயில் அடித்தாலும் வந்து இங்கே வந்து வெயில் தெரியல, குளிர்லாம் பயங்கரமாக இருக்குது, செம்ம குளிர். டிகிரி பார்த்திங்கன்னா வந்து 0 to 3 வந்துரு, சரியாக தெரில. ஏன்னா வந்து இங்கே வந்து எந்த நெட்டு சிக்னல் எதுவுமே இல்லை. எப்படி சொல்கிறேன், ஒரு பாலடிஞ்சா ஒரு ஊர். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா, பேங்காங் லேக் போயிட்டு ஸோ ஒரு ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கார், அப்புறம் வந்து சர்ச்சு இங்கே போயிட்டு இன்றைக்கி நைட்டு வந்து டெஸ்டினேஷன் வந்து சர்ச்சு வச்சுருக்கோம். அது இங்கே நேற்று பார்த்துருப்பீங்க வீடியோ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடு இது, அதோட டபுளாக இருக்கும். இங்கே ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ எப்படியா வந்து இன்றைக்கி வந்து சர்ச்சு ரீச் ஆகிட்டோன்னா அடுத்து மணாலி தான், ஈஸியாகிடும். இல்லைனா சர்ச்சுக்கு முன்னாடியே வந்து ஒரு பிளேஸ் இருக்குது, இல்லைனா அங்கே தான் ஸ்டே ஆகணும். சர்ச்சு எப்படி இருக்குன்னா, கிளைமேட்டு பேங்காங்கோட டபுள் மடங்கு இருக்கும், செம்ம குளிராக இருக்கும். அங்கே வந்து எப்படி தங்க போகிறோன்னு தெரில. பேங்காங் லேக் வந்து பார்த்திங்கன்னா 3 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அங்கே உங்களுக்கு நேற்று காமிச்சது என்ட்ரன்ஸு. செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இங்கே. ஸோ இங்கே வந்து டென்ட்டு போட்டு இருப்பாங்க. இங்கே போனோன்னா இங்கே வந்து இந்த மாதிரி கல்லூரிலாம் ஆஃப் ரோடு பண்ண வேண்டியிருக்கோம். தேர்டு வந்து நேற்று நான் ஸ்டே பண்ணியிருந்தேன்ல, உங்கள் கார்லேயே காமிச்சிருப்பேன். அங்கே வந்து வில்லேஜ் அது. ஸோ அங்கேயும் வந்து இந்த அளவுக்கு மோசமானமாக கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதோ இது மாதிரி இருக்கும் ரோடு, இது மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நாங்கள் கரூருக்கு வந்த வழியே திருப்பி போனோம். இதான் ஒரே வழி. உங்களுக்கு வந்து இந்த ஆஃப் ரோடு இந்த மாதிரி வந்து அட்வென்ச்சர்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே வந்து பார்த்துட்டு இது பண்ணுங்க. ஆனால் பெருசாக ஒன்றும் இல்லை, இங்கே வந்து வில்லேஜ் எங்கேயாவது ஸ்டே பண்ணுறதுக்கு அங்கே வந்து ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட்டு ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அதான் ஆனால் வந்து ஆஃப் ரோடிங் பண்ணோம், ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் பண்ணோம். அண்ட் வந்து இங்கே வந்து ஆஃப் ரோடு பண்ணும்போது ஏதாவது வந்து பங்க்சரோ இல்லை வந்து டயர் பேட்ச் ஆகிடுச்சுன்னா இங்கே வந்து கடையே இல்லை, அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து கரூர் போகிற ரூட்டு வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். லஞ்சு முடிச்சு சர்ச்சுக்கு போனோம். ஸோ இங்கே வந்து மழை பெய்யுது, உங்களுக்கு தெரிதா இல்லைன்னு தெரில. ஸோ வண்டியில் விழுது போது பாருங்கள், ஃபுல்லாக ஐஸ் கட்டி ஆகணும். இது வந்து ரேடியேட்டர் ஓடுது. கார் ரோடு பார்த்தீங்கன்னா, ஸோ இது மழைலாம் ஏற போகிறோம். இது மாதிரிலாம் ஏறப்புறோம். இப்பயே வந்து கைலாம் வந்து செம்மையாக குழுவாக ஆரம்பிக்குது. பாதி தூரம் வந்துட்டேன். இந்த பாங்க ரோடு எப்படி இருக்கு பாருங்க, ஸோ இது மேலே வரைக்கும் போனோம். மேலே போயிட்டு சொல்கிறேன் பாங்க, மேலே தான் போனோம், இவ்வளோ தூரம் நான் மேலே போனோம், இன்னும் மேலே போனோம், யாருக்கும் மேலே போனோம். ஸோ மேலே வந்தாச்சு. ஸோ இதோட ஃபீட் பார்த்தீங்கன்னா 17688. ஸோ அவ்வளோ ஃபீட்டுக்கு ஹைட்டில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் வியூ காட்டுறேன். ஸோ இதான் இது கரூர் வாங்க, எப்படி இருக்கு வாங்க. சரியாக இப்போ தான் வந்து அந்த லேவோட ஃபீலே வருது. ஸோ லேனாவே ஸ்னோவுன்னு வாங்க.
ஆனால் அந்த ஸ்னோலாம் இல்லை. இதுதான் வந்து உண்மையான லே. லே வந்து ஒரு சாதாரண ஒரு டவுனு, லேக்கு மேலே தான் இதெல்லாம் இருக்குது. இங்கே வந்து நம்ம ஃப்ளாக் கட்டுவோம், லேயோட ஃப்ளாகு. ஸோ ஃப்ளாக் கட்டியாச்சு. ஸோ நான் லேகிலே கட்டணும்னு பார்த்தேன். ரொம்ப நாளமாக வந்து லே ஒரு ஃப்ளாக் கட்டும் போது சுற்றி ஸ்னோ இருந்தால் தான் வந்து அதுக்கு ஒரு அழகு. ஸோ ஸ்னோ எங்கே எங்கே இருக்கும் எங்கே இருக்கும் வெயிட் பண்ணி அந்த காதுவு நாள் இதில் வந்து ஸ்னோவே இல்லை, வெறும் ஐஸு, அதுவும் ஒரு சைடு மட்டும் தான் இருந்தது. ஸோ இங்கே வந்து ஸ்னோ இருக்குது, அதனால் வந்து ஃப்ளாக் கட்டியாச்சு. இல்லைனா வந்து வீட்டில் போய் தான் கட்டணும்னு இருந்தோம், இங்கேயே கட்டி முடித்தாச்சு. லேண்ட்ஸ்லைடு. ஸோ க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் காமிச்சேன்ல மேலே ஆல்டிடியூடு, அதாவது 17,688 feet, அது வந்து காரூர் இல்லை. காரூர் வந்து இதுதான் ஒரு ஊர். அது வந்து எப்படின்னா பேங்காங்லேருந்து லே போனாலும் சரி, அடுத்துட்டு வந்து மணாலி போனாலும் சரி, எங்கே போனாலும் வந்து அந்த மலை வந்து இப்படி ஏறி இறங்கணும். ஸோ அதுதான் ஒரே வழி. ஸோ அதனால் வந்து அந்த மலை உச்சியில் வந்து 17,688 feet வந்து இருந்துட்டு அங்கே வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மி, வித் ஸ்னோ வித் ஆஃப் ரோடு, அதுதான் வந்து ரியல் அட்வென்ச்சரு. ஸோ யாராவது வந்து இங்கே லே வரணும் அப்படின்னா, ஸோ லே வந்து சாதாரண வந்து ரீஜனு, அது ஒரு சின்ன டவுனாக லே மேலே இப்படி ஏறி இறங்கினா தான் வந்து நீங்கள் வந்து ஒரு ரியல் அட்வென்ச்சரை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. சர்ச் அதை வந்து போமா போக மாட்டோமா ஒன்றும் தெரில. பாங்காங்லேருந்து கரூர் வரதுக்கு வெறும் வந்து ஒரு 110-120 kilometers. அதே வந்து ஒரு மலை சுற்றி நல்லா இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. காலையில் 9 மணிக்கு கிளம்பணும், இப்போ மணி வந்து 2:30 ஃபுல்லாக ஃபுல்லாக வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்ச்சுக்கு போமா இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணுமான்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்.